ஐயா வணக்கம். வணக்கம், தமிழோட சேனலுக்கு வணக்கம். ஐயா, நீங்கள் வந்து ஒரு காவல்துறையில் ஓய்வு பெற்ற ஒரு அதிகாரி. இன்னைக்கு வந்து சிந்துவட்டி அங்காளேஸ்வரி கோயிலில் நீங்கள் ஒரு தேவராக இருக்கிறீங்க. இது எப்படி, அந்த தேவர் பட்டம் எப்படி உங்களுக்கு கிடைச்சது? வணக்கம், நான் இங்கே சிந்துவட்டி அங்காளேஸ்வரி கோயிலில் காடு வீட்டு தேவராக இப்போ இருந்துகிட்டு இருக்கேன். எனக்கு முன்னாடி ராஸ் தேவர் இருந்தார், அவர் வந்து இறந்து போனார். இறந்ததுக்கு முன்னாடி காவல்துறையில் சப்மிஷன் பெற்றா இருந்து ஓய்வு பெற்றதுக்கு முன்னாடி இப்போ எனக்கு பட்டம் சூட்டப்பட்டு இப்போ 2 வருஷம் ஆச்சு. இப்போ 2 வருஷமாக நான் காடு வீட்டு தேவராக இருக்கேன். எங்களுடைய பூர்வீகம் வந்து சல்பவட்டி சிந்துவட்டியில், எங்கள் நாங்கள் அங்காளேஸ்வரி கோயிலில் வணங்கிட்டு வர்றோம். இப்போ நீங்கள் கேட்குற கேள்விகள் பிற்காலத்தில் எதிர்காலத்தில் வர சன்னதிகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக கோயில்களுடைய வரலாறு தெரியாமல் மறைஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக வேண்டி கேட்குறீங்க. இதற்கு நானும் எனக்கு தெரிஞ்சவரை, நான் முன்னோர்களை விசாரித்ததுலையும் எனக்கு தெரிஞ்ச பெரியவர்களிடம் கேட்டு தெரிஞ்சதை இப்பொழுது உங்களிடம் பேசியிருக்கிறேன். இந்த சிந்துவட்டி அங்காளேஸ்வரி கோயில் எப்படி வந்து அந்த வரலாறு கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கு. சிந்துவட்டி அங்காளேஸ்வரி கோயிலில் வந்து நாங்கள் வந்து அருதவரை தேவர் கூட்டம். அருதவரை தேவர் வந்து வாளாந்தூரில் வீரம்மாள் என்ற பெண்ணை திருமணம் முடிக்கிறாரு. அப்போ திருமணம் முடித்து காடு வீட்டியில் போய் இருக்கார். காடு வீட்டியில் இருக்கும்போது அவருடைய அருதவரத்தவருடைய பிள்ளைகள் வந்து அந்த காலத்தில் தாத்தா, இந்த இன்றைக்கு வரைக்கும் தாத்தா பாட்டி வீட்டில் இருந்து இருக்கிறது இது. அந்த மாதிரி அந்த காலத்தில் தாத்தா வீட்டில் வந்து அருதவரத்தவர் பிள்ளையாகிய வந்து இருக்காப்புல முத்துலாண்டி இருளாண்டின்னு அவருக்கு ரெண்டு பிள்ளைய. அதில் முத்துலாண்டி வந்து இங்கே இருக்கார். வாளாந்தூரில் வந்து 4 தேவரோட அன்னைக்கு மாமி வீட்டில் வந்து வாழ்ந்துக்கிட்டு சின்ன பிள்ளையில இருக்கார். அப்படி சின்ன பிள்ளையில இருக்கும்போது குரூப நாயக்கர் வம்சம் வந்து இங்கே வந்து சாமியை கொண்டு வந்து அவங்க வச்சு சாமி கும்பிட்டுருக்காங்க. அப்போ மாமன்மார் அவர்கள் அந்த சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய கருத்து வேறுபாடில் சாமியை தூக்கிட்டு கொஞ்ச நாளைக்கு பின்னாடி போயிடுறாரு. அப்படி போகும்போது விளக்க பொருத்தி வச்சுட்டு போகும்போது அந்த அருதவரத்தோடைய மகனாகிய முத்துலாண்டியும் சேர்ந்து சின்ன பையனாக இருக்கும்போது கூடையே போயிடுறாரு. கூடையே போய் அவங்கிட்ட இருக்கும்போது அவங்க பாசைகள் பேசும்போது சில பேருக்கு இந்த பாசை இவனுக்கு தெரியாததுனால அவருக்கு இது நம்ம ஆளும் இல்லை, இது கள்ளவட்டாளுன்ட்டு அவங்க ஆளுங்களை பேசும்போது இவனுக்கு காது கட்டி என்ன இருந்து கேட்கும்போது அவங்க மாமன்மார்கள் அங்கே இருக்காங்க வளாந்தூரில், அங்கே இருக்காங்க பார்ப்போம்போது அப்போ இங்கே வந்து இருளாண்டி வந்து சக்கிலே உங்களை வெள்ளாண்டி தேவரை வந்து அந்த அவரை வந்து கூப்பிட்டுட்டு போய் சாமி இருக்கிடத்தை காமிக்கிறேன்ட்டு கண்ணாவட்டியில் போய் காமிக்கிறாப்புல. இன்றைக்கும் அந்த கண்ணாவட்டியில் ஒரு தோப்பு மாதிரி இருக்குது. அதாவது கண்ணாவட்டிலேருந்து கிழக்க 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது, 10-20 வீடு அந்த இடத்துல போய் இருக்குது. அந்த இடத்துல போய் ஒரு தோப்பு மாதிரி இருக்குது. அந்த இடத்துல இருந்து சாமி வர்றதுக்காண்டி வர கூப்பிட்றாங்க, வரமாட்டேங்கிறாப்புல. திரும்ப எல்லோரும் 4 தேவரையும் கூப்பிட்டு போய் திரும்ப பேசி அங்கே முத்தன ஆசாரின்னு சொல்லி ஒரு ஆசாரி இருக்கார். அந்த ஆசாரி மூலியமாக பேச்சுவார்த்தை பேசி ஒரு சத்திய கட்டுப்பாடுகள் வாங்கி அந்த கட்டுப்பாடின் பேரில் திரும்ப கூப்பிட்டுட்டு வராங்க. திரும்ப அப்படி கூப்பிட்டுட்டு வரும்போது சாமி நேராக காடு வீட்டி போயிடுது. காடு வீட்டி போகும்போது அப்போ அங்கே இருந்து ஒருத்தவர் வந்து அந்த சாமியை வரவேற்கிறாரு. சாமி அங்கே இறங்கி நின்றுக்கிறது. அப்போ காடு ஈட வெட்டி கொடுத்ததுனால அன்னைக்கு காடு வெட்டின்னு ஒரு பேர் வருது. அங்கே சாமி இருந்துட்டு போக மாட்டேங்கிறது. அங்கே ஒரு சத்தியத்தை வாங்குது. உங்கள் பிள்ளைகளுக்கு இருந்தால் என எங்கே வச்சு கூடனே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு அங்கம்மாள், அங்கனன், முத்துலாடி, இருளாடின்றது பேரை தொடர்ந்து வைக்கணும் அப்படின்னு ஒரு சத்திய வாக்கு வாங்கி இங்கே வாளாந்தூரில் வந்து திரும்ப தங்குறது. வாளாந்தூரில் தங்க கொஞ்ச நாள் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பின்னாடி அது சாமி எல்லோரும் கும்பிடும்போது எங்களுக்கு வந்து ஒரு சாமி வேணும்னு கேட்கும்போது எங்களுக்கு ஒரு நல்லெண்ணக்கருப்பு சாமியை கொடுக்குறாங்க. காலப்போக்கில் அந்த நல்லெண்ணக்கருப்பு சாமியை கும்பிட்டு வரும்போது சில கருத்து வேறுபாடுகள் ஆகி அன்னைக்கு சொக்கத்தாம்பிட்டு இருக்கிற மொந்தக்குட்டி தேவரவர்களும் இன்றைக்கி இருக்கிற 4 தேவரோட இருந்து பிரித்து மூத்த மாமா மொந்தக்குட்டி தேவரவங்க சங்கம்பட்டியில் போய் கோயிலில் வச்சு கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் சில கருத்து வேறுபாடு காரணமாக இதே மாமி வெட்டி சாமி எடுத்து இந்த அங்காளேஸ்வரி குடிமண்ணாக எடுத்து சிந்துவெட்டியில் விட்டு போய் வச்சு சிந்துவெட்டியில் அங்காளேஸ்வரியை வச்சு நாங்கள் இப்போ
அதுக்கு பின்னாடி தொடர்ந்து கொண்டு போகிறோம். அங்கேயும் நாங்களும் நாலு பங்காளிகளாக செல்ப வெட்டி சிந்துவட்டி காடு வெட்டி சுரக்கா பிடிக்கிட்டு சொல்லி நாலு பேரை வச்சு எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லாமல் ஒரே ஒரு இதில் எந்த பாகுபாடும் இல்லாமல் இத்தனை வருஷமாக தொடர்ந்து நாங்கள் சாமியை அங்கே கும்பிட்டு வரோம். எங்களுக்கு பத்தலக்குண்டு அண்ணாதுறைன்றவர் தலைவராக இருந்து எங்களை ஒரு வழி நடத்தி இப்பொழுது கொண்டுகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அந்த வழியில் இப்போ நாங்கள் சாமியை கும்பிட்டுக்கிட்டு தொடர்ந்து வர்றோம். நாங்கள் வாழாந்தூருக்கு அக்கா அம்மாக்கு என்ற பெருமையோடு இந்த இதுமே அடுத்ததில் உங்களோட கலந்துக்கிறதுக்கு வணக்கம்.